பூம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்யாயஷ்ஷோமாய மங்களாய புதாய்ஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு யோக அன்பு வணக்கம் சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவகிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ் வருஷத்திற்கு ஷோபக் வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு சரியாக பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிஷத்தில் மீனம் ராசியிலிருந்து மேசம் ராசிக்கு அசுபதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பயிற்சி காலபுருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே பத்தாவது ராசியாக விளங்கக்கூடிய மகரம் ராசிக்கு எந்த மாதிரியான பலா பலன்களை வழங்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வாடிக்கையான வகையில் கணிச்சு பார்க்கும் பொழுது கடந்த காலங்களில் வேடிக்கையாக பார்த்தவங்க முன்னாடி மிகப்பெரிய மேன்மை மிகப்பெரிய அமைப்போடு மிகப்பெரிய மிகப்பெரிய சிறப்போடு வெற்றியோடு வளம் பெறக்கூடிய பாக்கியத்தை தான் மகர ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ஸ்தானத்தில் வாகன ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால மிகப்பெரிய மேன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும் கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை சீண்டி பார்த்தாங்களோ நோண்டி பார்த்தாங்களோ அவங்களெல்லாம் உங்களை தாண்டி போக முடியாத அளவுக்கு தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய சிறப்பில் மிகப்பெரிய பொறுப்பில் குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு கடந்த காலங்களில் வந்து உங்களுக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சுகம் சுபம் இல்லாமல் இருந்தால் கூட குரு பகவான் வந்து முழுமையான சுபராக இருந்தால் கூட உங்களுக்கு சுபத்தை கொடுக்க முடியாத அமைப்பில் இருந்தால் கூட சனி பகவானும் உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்து உங்களை வந்து தேவையில்லாத திருப்தி இல்லாத சூழல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட தேவை இல்லாத ஒரு பித்து பிடிச்ச மாதிரி குழப்பமான சூழல் இருந்தால் கூட அத்துணை விஷயங்களுக்கும் அத்துணை குழப்பங்களுக்கும் விளக்கம் கொடுக்கக்கூடிய எடுத்த காரியத்தில் வெற்றி என்ற விஷயத்தை தொற்று ரசிக்கக்கூடிய வாய்ப்புகளை நட்டம் இல்லாமல் நாளும் பொழுதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு பயப்படாமல் வந்துட்டுருங்க அதாவது இந்த குரு பகவான் வந்து முழுமையான சுபகரகமாக இருக்கிறதுனால அனைத்து ராசிகளுக்கும் ஓரளவு அணுகரகமாக இருக்க வேண்டிய அமைப்பில் குரு பகவான் இருக்கிறதுனால இந்த குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்திற்கு வந்து பாக்கியங்களை அதிகமாக அப்படிங்கிற அமைப்பும் இருக்கிறதுனால இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது மகரம் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்தால் கூட தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடம் கண்டங்களை கொடுக்கும் விபத்துகளை கொடுக்கும் எதிர்ப்புகளை கொடுக்கும் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் எதிரிகள் வந்து மோசமானமாக தாறுமாறமாக இருந்தால் கூட தவறாக நடக்கக்கூடிய எதிரிகள் கூட நல்ல பேரோடு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அந்த மாதிரி எட்டாம் இடத்தை அதாவது இந்த மாதிரி கொடுமையான ஒரு எட்டாம் இடத்தை வந்து சுப கிரகமாகிய குரு பகவான் பார்க்கறதுனால எவ்வளவு பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அரசியலாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரமாக இருந்தாலும் அத்துணையும் தவிடுபொடியாக்கி அதிகாரத்தோடு ராஜ கம்பீரமாக வளம் வரக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது குரு பயிற்சியில் நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் இந்த விஷயம் நடக்குமா நாமலாம் இந்த அளவுக்கு வந்துட முடியுமா நாமளும் கார் வாங்க முடியுமா நம்மளும் பெரிய வாகனம் வாங்க முடியுமா நமக்கும் வீடு அமையுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா அந்த கேள்வி மிகப்பெரிய விடை கிடைக்கக்கூடிய அந்த கேள்விகள் பூர்த்தியாக கூடிய கனவு கண்ட மாதிரி கடன் தொல்லைகள் அனைத்துமே விடுபடக்கூடிய மிகப்பெரிய நிவர்த்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பூர்த்தியான வகையில் இந்த குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்கறாரு எட்டாம் இடம் வந்து தேவையில்லாத விபத்து தேவையில்லாத வாகன செலவு தேவையில்லாத களவு போகுதல் இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து விலகி எல்லா விஷயங்களும் காப்பாற்றப்படக்கூடிய மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த உலகத்தில் நாமளும் வாழ்ந்து காட்ட முடியும் வல்லமையான ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடியது மனு வலிமை அப்படிங்கிற விட தின்னமான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல் பாக்கியங்களை இந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையில் கொடுப்பார் இதே குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை என்று சொல்லக்கூடிய சப்தம பார்வையில் உங்களுடைய ஜென்மராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த உத்தியோகம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு அழகு உத்தியோகம் சொல்றோம் இல்லையா அந்த உத்தியோகம் கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறோம் ஐநூறு பேருக்கு உத்தியோகம் இருக்குது அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு தேர்வு எழுதக்கூடிய அந்த ஒரு அருமையான அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழல் இருக்குது இல்லையா அந்த கஷ்டமான சூழலில் கூட அருமை மையான பெருமையான உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஐநூறு பேரோ அல்லது ஐம்பது பேருக்கு அந்த பேர் லட்சம் பேர் தேர்வு எழுதினால் கூட இந்த ஐநூறு நபர்களில் ஒரு நபராக உங்களுக்கு வந்து தகுதி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான் ஒரே நொடியில் கொடுத்துருவாருங்க அதாவது கடந்த காலங்களில் ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கவலைப்பட்டு தூக்கம் இல்லாமல் ஏகப்பட்ட எத்தனையோ உள்ளங்கள் வந்துட்டு இருக்கோம் அந்த உள்ளங்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியது நல்ல பதவி கொடுக்கக்கூடியது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பிரபல்யம் கிடைக்கக்கூடியது அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடியது அதிகாரம் அப்படிங்கிற விஷயங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை கிடைக்கக்கூடிய அற்புதமான பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கோம் இராணுவ சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி அமைப்பில் உள்ளவர்களுக்கு அதாவது மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்டில் உள்ளவங்களும் வீட்டில் உள்ளவங்களும் நடுநிலைமையோடு பாராட்டக்கூடிய மிகப்பெரிய சகாப்தங்களை நிகழ்த்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுப்பார் இதே குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தை கொடுக்கறதுனால நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கறது அதாவது சாதாரண உடம்புக்கு முடியலன்னு வைங்களே அந்த உடம்புக்கு முடியாமல் உள்ளவங்களுக்கு மருத்துவம் பார்த்தோம் அப்படின்னா சரியான நேரத்தில் சாப்பிடு சரியான நேரத்தில் தூங்கு அப்படிங்கிறது முதல் அட்வைஸ் அதில் முதல் அறிவுரை வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத படபடப்பு தேவையில்லாத உழைப்பு அல்லது தகுதிக்கு மேலே உழைப்பு இருந்தது அப்படின்னா தேவையில்லாத பிபி என்ற இரத்த அழுத்தம் வருவதாக வந்து இன்னைக்கு மருத்துவம் சொல்லிட்டு இருக்குது ஆனால் இந்த காலத்தில் காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த விஷயத்திலும் டென்ஷன் எல்லாம் இருக்க முடியாது ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதாரண வாகன பயணமாக இருந்தால் கூட அதில் தேவையில்லாமல் வந்து வம்பு வழக்கு வரக்கூடிய சூழல் எதார்த்தம் அப்படிங்கிறது உங்கள் எல்லோருக்குமே புரியும் அந்த மாதிரி தேவையில்லாத வம்பு தேவையில்லாத வழக்கு தேவையில்லாத தொந்தரவுகள்லாம் தானாகவே விளக்கக்கூடிய தேவையில்லாமல் வரக்கூடிய வம்பு வில்லங்கம் எல்லாமே தேவையில்லாமல் விலகக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை இந்த குரு பார்வை பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க நிச்சயமாக கொடுப்பார் பன்னிரெண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால அது விரயஸ்தானமாக இருக்கிறதுனால விரயம் அப்படிங்கிறது விதிக்கப்பட்ட விதி தான் ஆனால் அந்த விதிக்கப்பட்ட விதியில் வந்து வரை அறுக்கப்பட்ட மிகப்பெரிய வாழ்வாதாரங்களை கொடுக்கக்கூடிய கிர அதாவது விரயம் அப்படிங்கிற விஷயத்திலேருந்து கிரயம் அப்படிங்கிற சுப கிரியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் மகர ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறது அற்புதமான விதியாக இருக்குது அதாவது கடந்த காலங்களில் ஏழரை சனி அப்படிங்கிற விஷயத்தில் ஜென்மச்சனியால் நொந்து நூலாகப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பகவான் மிகப்பெரிய ஆறுதலை போறாரு அந்த ஆறுதலை வந்து நீங்கள் முழுமையாக அணிவிக்கணும் அந்த ஆறுதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் ஆதாயங்களையும் நீங்கள் நீங்கள் வந்து வந்து முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று குரு பயிற்சிக்கு மகர ராசிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை யூடியூப்பில் ராஜயோகம் டிவியில் தெளிவாகவே கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் வந்து நேரம் இருக்கும் பொழுது தொடர்ந்து பார்த்து அடர்ந்த பயன்களை பெற்றுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் மேகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிக்க யாரும் இல்லாதவங்கள குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர்